வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி. அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஏன்னா அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு ஜோதிட முறை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுளில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த ஜாதகம், ஜோதிடம், ஆன்மீகம் இதெல்லாம் ஏன் இவ்வளோ நாள் வந்து இந்த சித்தர்களும் முனிவர்கள் என்ன பண்ணால் மறைப்பொருளாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாழ்க்கையில் எல்லாமே நேரடியாக இந்த கடவுள் கொடுத்துட்டா வந்து மக்களுக்கு வந்து எப்படின்னா எல்லோருக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களில் வந்து இந்த சித்தர்கள், ஞானிகள், இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமங்கள் இருக்கும் அந்த ஜோதிடத்தில். இதனால் வரைக்கும் நம்ம பிறப்பு லக்கணம் ஒரு லக்கணம் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 10 வயதுக்கும் லக்கணம் மாறும். அப்போ இதனால் வரைக்கும் நம்ம சுத்த ஜாதகம்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள், நிறைய ஜாதகங்கள் பிரச்சனையில் இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், சார் எங்கள் திருமணத்தில் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தம் வந்து பார்த்து தான் சார் கல்யாணம் பண்ண பிரச்சனை. பொருத்தம் பார்த்தீங்க, இன்றைய லக்கணம், இன்றைய அச்சய லக்கணத்துக்கும் அச்சய ராசிக்கும் பொருத்தம் பார்த்தீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பிறக்கும்போது இருக்கக்கூடிய ஜாதகம் அன்றைய ஜாதகம், அந்த பிறப்புலேருந்து தொடர்ச்சியாக நான் இடையில் வந்து விட்டு விட்டு நான் இங்கிட்டு மாற்றி அங்கிட்டு மாற்றிலாம் சொல்லுங்கள். அந்த பிறப்பு லக்கணம், தனுசு லக்கணம்னா மகர லக்கணம், அடுத்து கும்ப லக்கணம், மீன லக்கணம், இப்படி வரிசையாக அந்த லக்கணம் மாறும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எந்த வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் ஒரு இவருடைய யோகத்தையும் அவயோகத்தையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சய லக்கணம் சொல்கிறது. அச்சயம் என்றால் வளருதல், லக்கணம் என்றால் தோற்றம். உங்களுடைய தோற்றம் எப்படி வளருதோ அதே மாதிரியுடைய உங்களோட வாழ்க்கை முறையும் மாறும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இது புரியும் தெரியலை. உங்கள்கிட்ட இருக்க பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட இதுமாரி லக்கணம் நகரம்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இல்லை அச்சய லக்கண பத்ததின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை வாங்கி படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து இது நடந்துச்சு, இது நடக்கலை, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நிறைய கேள்வி பதில் உங்களுக்குள்ளேயே நிறைய ஓடும். தயவு செய்து வந்து இந்த அச்சய லக்கணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திர பாதம், இந்த 108 நட்சத்திர பாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயக்கும் அப்படிங்கிறேன். இன்றைக்கி ஆயிலி நட்சத்திரம் 2வது பாதம். இப்போ கடகலக்கணம் போகக்கூடிய ஒரு நண்பருக்கு ஆயிலி நட்சத்திரம் 2வது பாதம் முடிச்சுன்னா, சார் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்திருக்கீங்களா, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்திருக்கீங்களா, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்திருக்கீங்களா, இல்லை வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இல்லை வெளிநாட்டில் பணம் கொடுத்து ஏமாந்து விரயமாக இருக்கா, உடல் ரீதியான உபாதைகள் இருக்கா, இப்படி மனைவி பற்றி கேள்வி இருக்கா, ஜாதகர்களுடைய நண்பர்களை பற்றிய கேள்வி இருக்கா, கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கிருக்கா, ஜாதகருடைய போட்டித் தேர்வில் ஜெயிக்கலாமா, ஜாதகர் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கலாமா, ஜாதகர் வந்து பிகாம் படிக்கலாமா, கணக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாமா, இப்படி நிறைய கேள்விகளை கேட்டு வந்திருப்பார். அப்போ இந்த கேள்விகள்லாம் உங்கள் மனசில் இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய அச்சய லக்கணம் கடக லக்கணம் போய் ஆயில்ய நட்சத்திரம் 2வது பாதம் போனிச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடையுங்க. அதுதாங்க மிகப்பெரிய யோகங்க. கல்யாணமாக எதிர்பாராத திடீர் திருமணத்தில் கல்யாணங்க. ஆயிலே 2 வந்துச்சுனாலே எதிர்பாராத திடீர் திருமணங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எதுவுமே கல்யாணத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில், அதுவும் காதல் திருமணங்கள், உறவுக்கார பெண் திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு மிக சந்தோஷமாக இருக்கும். மிக இந்த காலகட்டங்கள் ஆயிலிய நட்சத்திரம் 2வது பாதம் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காலம். எவ்வளோ நாள் இது? 1 வருடம் 1 மாதம் 10 நாள். இந்த 405 நாளில் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுக்கணும். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி, இப்போ இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்ளிகேஷன் பண்ணுறது, நான் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் போகலாம். ஆனால் அப்ளை பண்ண வேண்டிய காலம் எது அப்படின்னா, நிகழ்காலத்தில் ஒரு ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாமே முயற்சி பண்ணும். இது முடியாது, அது முடியாது, இது நடக்காது, நடக்காது, அது நல்லது, இது கெட்டது. தயவு செய்து உங்களுடைய முயற்சிகளுக்கு காலம் வழிவிடும். ஏங்க எதுவுமே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மட்டும் உட்காந்துடாதீங்க. அது உங்கள் கடைசி கட்டம் வரையும் ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆயிலிய நட்சத்திரம் 2வது பாதம். இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். ஒரு நம்ம அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதருக்கு எந்த காலகட்டங்கள் யோகத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். பாண்டியராஜன் திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்காங்க. 1/4/1986 11/29 இரவு கும்பகோணத்தில் பிறந்திருக்காங்க. அவருடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம். ராசி அவருடைய ராசி அப்படின்னா தனுசு ராசியிலே பிறந்திருக்காரு. அவருடைய அச்சய லக்கணம் இன்றைய
34 வயது 9 மாதம் 22 நாள் அப்படின்னா இன்றைய அச்சய லக்கணங்கிறது மீன லக்கணம். அவருடைய வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட கேள்விக்கு நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டிருக்காரு. அவருடைய மீன லக்கணம், லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். ஒரு தொழிலுக்கான அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அப்போ ஜாதகரும் தொழிலுக்கான அதிபதி எங்கே இருக்கார், 12 இருக்கார். அப்போ 12 வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நல்லா இருக்கும். இல்லை வெளியூர் சம்மந்தப்பட்ட இடத்துல மறைமுகமான வேலை செய்யக்கூடிய வேலை அல்லது என்ன படிப்புக்கான வேலை அப்படின்னா, வெளிநாட்டில் படிப்புக்கான வேலை கிடைக்காத சூழ்நிலையில் ஏதோ ஒரு வேலையை பார்க்கணுங்கிற ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. அப்போ இந்த ஜாதகம் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தால் ஜாதகம் யோகத்தை கொடுக்கும் சார். பிறந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமானா கொடுக்காது. சரி, இப்போ இவருக்கு தொழில் வேலைவாய்ப்பு எப்போ, லக்னாதிபதியும் 10 அதிபதியும் விரயத்தில் இருக்காங்க. அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் செய்யக்கூடாது, வேலை தான் இவருக்கு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இப்போ நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, உத்திரட்டாதி 11-12 அதிபதி எங்கே இருக்காருன்னு 9. அப்போ வருமானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா, வருமானம் அப்படின்னா 2 வீட்டு எடுத்துக்கணும். அது 2 வீட்டுக்கு 8 வீட்டில் இருக்குது தொட்டு, 2 வீட்டுக்கு 8 வீட்டில் சனி இருக்குது தொட்டு, வருமானம் சம்மந்தப்பட்டதில் தடங்கல்கள் இந்த கடந்த 4 வருடங்கள் 5 மாதங்கள் பிரச்சனை ஏற்படுத்தும். ஐயா, இப்போ இந்த காலகட்டத்தில் 2021 6 மாதம் இவருடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில், ரேவதி நட்சத்திரத்து அதிபதி 4-7 கூடையும் 12 இருக்கக்கூடிய புதன் எதிர்பார்த்த யோகத்தை கொடுத்தே தீரும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திடீர் வேலைவாய்ப்புகள், வெளிநாடு தொடர்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். எனக்கு இந்த வேலை தான் பார்ப்பேன், அந்த வேலை தான் பார்ப்பேன், நான் இப்படி தான் பார்ப்பேன், அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு தயவுசெய்து இந்த ஜாதகம் நினைக்கக்கூடாது. கிடைத்த வேலையை பார்த்து 2021 6 மாதத்துலேருந்து 4 வருடங்கள் 5 மாதங்கள் கண்டிப்பாக 2025 வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. சார், இப்போ தசாபுத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய தசை செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை 10 தசை நடத்துது. 10 வீடுன்னா போட்டி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், போட்டி சம்மந்தப்பட்ட தேர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர் ஜெயிக்கலாம். அப்போ கரடு முரடான பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு பார்க்குறது நல்லதாக இருக்கும். அப்போ கேது புத்திங்கிறது இந்த லக்கணத்துக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய ஏஎல்பி லக்கணம், மீன லக்கணத்து அட்டமத்தில் இருக்கக்கூடிய கேது புத்தி 2021 4 மாதம் முடியுது. அப்போ கண்டிப்பாக வந்து இவருடைய வாய்ப்பு வந்து கேது புத்தி முடியணும். அதுக்கு பிறகு தான் அவருடைய வாய்ப்பு அதிகமாக யோகத்தை கொடுக்கும். அதேமாரி 2021 6 மாதத்தின் பிறகு அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரமாக இவர் கணக்கீடு பண்ணப்படுது. கண்டிப்பாக இவருடைய வேலைவாய்ப்பு சிறக்கணும், வேலைவாய்ப்பு நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவன் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.